வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சிறுபான்மை தலைவர்களின் குரல் வழியை நசுக்க கோட்டா மஹிந்த அரசாங்கம் முயற்சிப்பதாக நனோ குற்றச்சாட்டு. கொழும்பில் தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு, முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் உள்ளிட்ட 13 பேருக்கு பிணை. மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி தளம் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டமை குறித்து நோர்வே மகிழ்ச்சி. ஐரோப்பிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கினால் ஜனவரி 31 சட்ட ரீதியான பிரெக்ஸிட். தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய செய்தியாளர் உள்ளிட்ட மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் சிலருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் துண்டுப்பிரசுரம் விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட ஊடக அமையம் சார்பில் இதுகுறித்து நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் இன்று தனித்தனியே போலீஸ் நிலையத்தில் மீண்டும் முறைப்பாடு செய்துள்ளனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 கூட கடக்காத நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் சிலருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர்களது புகைப்படங்களுடன் துண்டு பிரசுரமும் வெளியிடப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாதவர்களால் வெளியிடப்பட்ட இந்த துண்டு பிரசுரங்கள் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்துக்கு மேல் உள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஊடக அமையத்தின் அலுவலகத்துக்குள் போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட ஊடக அமையத்திற்குள் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 அளவில் ஊடக சந்திப்புக்காக ஊடகவியலாளர்கள் சென்றுள்ளனர். அலுவலகத்தை திறந்தபோது அச்சுறுத்தும் வகையிலான இந்த துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டிருந்ததை ஊடகவியலாளர்கள் அவதானித்துள்ளனர். குறித்த துண்டு பிரசுரத்துடன் எச்சரிக்கை எச்சரிக்கை, இவர்கள்தான் வெளிநாட்டு புலிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அரசுக்கு எதிராக செயற்படும் ரிப்போர்ட்டர்ஸ், இவர்களுக்கு விரைவில் மரண தண்டனை விதிப்போம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் நினைவேந்தர் நிகழ்வில் பங்கேற்ற ஊடகவியலாளர்கள் நிழற்படம் அடங்கியதாக இந்த துண்டு பிரசுரங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த அச்சுறுத்தும் துண்டு பிரசுரத்தில் ஐபிசி தமிழ் உள்ளிட்ட ஏனைய பிராந்திய ஊடகவியலாளர்களின் சிலரின் முகங்கள் வட்டமிட்டு அச்சிடப்பட்டிருந்ததாக மத பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா மனதுரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ள அதேவேளை இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்துக்கும் அறிவித்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் மட்டக்களப்பு ஊடக அமையம் சார்பிலும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தனித்தனியையும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான லசந்த விக்ரமதுங்கவின் 11th நினைவு தினம் இம்மாதம் 9 மாலை 4 மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர் நினைவு தூவி முன்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வாவண்ணா கிருஷ்ணகுமார் தலைமையில் இந்த அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேத்திரன் உள்ளிட்ட மாவட்டத்தின் ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்த நிலையில் இந்த எச்சரிக்கை துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புலனாய்வு ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர கலைஞருமான பிரகீத் எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டு இன்றுடன் 10 பூர்த்தி அடைவதை நினைவு கூறும் வகையில் கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பிரகீத் எக்னலி கூட வரைந்த கேலிச்சித்திரங்கள், அவர் வரைவதற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் அவரது புதல்வர்கள் வரைந்த சித்திரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை விமர்சித்து வந்த கேலிச்சித்திர கலைஞர் பிரகீத் எக்னலி கூட கடந்த 2010 இன்று போலொரு நாளில் இரவு வேளையில் கொசுவத்தை என்ற இடத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். 2010 ஜனவரி 26 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 முன்னதாக இந்த சம்பவம் இடம்பெற்றதுடன் அந்த சம்பவம் இடம்பெற்று 10 பூர்த்தியடைவதை முன்னிட்டு இன்று கண்காட்சியொன்று ஆரம்பமானது. கொழும்பு என்னும் பிரேரா மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமான இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் என பலரும் வருகை தந்திருந்தனர். பிரகீத் காணாமல் ஆக்கப்பட்டு இன்றுடன் 10 எனினும் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை நீதிமன்ற செயற்பாடுகள் நிறைவு செய்யப்படவில்லை. நான் தொடர்ந்தும் அவரை தேடி வருகின்றேன். அவரது நினைவாக இன்று இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளோம்.
தம்மை விசாரணைக்கு உட்படுத்தியமை கோட்டா மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தின் அநீதியான செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களை முடக்கும் செயல்பாடு என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். தமிழர்கள் செறிந்து வாழும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஆட்களை போலீசார் பதிவு செய்யும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெற்றமை குறித்து ஐபிசி தமிழ் வினவிய பொழுது மனோகணேசன் இந்த கருத்தை தெரிவித்தார். ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சி தலைவர்களை மிரட்டி அச்சுறுத்தி பணிய வைப்பது அல்லது தங்களது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளை கைவிடு செய்யும் நோக்கம் இந்த அரசாங்கத்துக்கு மறைவாக இருப்பதை எடுத்துக்காட்டுகின்றது. இது எப்படி இருந்தாலும் கூட இதைவிட நெருக்கடி மிக்க பயங்கரமான அச்சுறுத்தல் காலகட்டங்களிலும் கடந்து வந்த முறையிலே இதே ஆட்சி கடந்த முறை ஆண்ட பொழுது கொழும்பு நகரிலே தமிழ் மக்களை வேட்டையாடி திரிந்த வெள்ளவேறு கலாச்சாரத்தை எதிர்த்து நின்றவன் முறையிலே இதை கண்டு நான் அச்சப்பட போவதில்லை, சடநடப்பட போவதில்லை, எனது கடமையை செய்வதிலே இருந்து என்னை பிரித்துக் கொள்ளப் போவதில்லை. தமிழ் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் ஆட்பதிவுகள் அவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதாக குறிப்பிட்ட மனோகணேசன், தமது செயற்பாட்டினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டையும் நிராகரித்துள்ளார். பொதுவாக தமிழர்களை மாத்திரம் குறிவைத்து விவரத்திற்கு செய்வதை எப்பொழுதும் எதிர்த்து வந்திருக்கின்றேன். கடந்த வருட ஆரம்பத்தில் எங்களது அரசு காலத்தில் மட்டுமல்ல அதற்கு முந்தைய ஆட்சி காலகட்டத்திலே இதே மஹிந்தராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே கூட நான் அதை தடுத்து நிறுத்தி உடன்பட்டு போராடி இருக்கின்றேன். காரணம், போலீசார் திரட்டும் அந்த விவரங்கள் மூன்றாவது நபர்களுக்கு சென்று சேர்ந்து அது மூலமாக குற்றவாளிகளுக்கு சென்று சேர்ந்து தமிழ் மக்கள் அச்சுறுத்தப்படுவதும் வீடுகளில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதும் நாங்கள் அறிந்த விஷயமே. சந்தேக நபர்களை தேடிக்கண்டு சென்று அடையாளப்படுத்தி விசாரிப்பது வேறு, ஒட்டுமொத்த எல்லா தமிழர்களையுமே குற்றவாளிகளைப் போல கருதி விசாரிப்பது என்பதை எக்காலம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக நான் இருந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஏப்ரல் மாதம் 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற குண்டு வெடிப்புக்கு தொடர்பான குற்றவாளிகள் ஜனவரி மாதமே வந்து கொழும்பில் தங்கியிருந்திருக்கின்றார்கள். இந்த கற்பனை விசித்திரமான கற்பனை, பழிவாங்க கற்பனை, என்னை கடல் வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்யப்படும் கற்பனை நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக முன்கூட்டி தகவல்களை நட்பு நாடான இந்திய நாட்டின் புலனாய்வுத்துறை இலங்கை போலீசாருக்கு முன்கூட்டி தந்திருந்தது. அது மட்டுமல்ல, குண்டுவெடிப்பு நடைபெறுவதற்கு சில மணித்தியானங்களுக்கு முன்னாடி கூட எங்கே நடைபெறப் போகின்றது, எத்தனை மணி நடைபெறப் போகின்றது என்பதை கூட கூறியிருந்தார்கள். சில தகவல்கள் இலங்கை புலனாய்வுத்துறைக்கு இந்தியாவில் தரப்பட்டாலும் கூட அதற்கு சரியான முறையை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே கொழும்பில் குண்டுவெடிப்பு நடைபெற்ற வளையங்களை சார்ந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளும் கொழும்பு வளைய பிரதி போலீஸ் மா அதிபரும் அது மட்டுமல்ல, அக்காலகட்டத்திலே போலீஸ் துறையில் கையில் வைத்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனமும் கடமையில் இருந்து பொறுப்பில் தவறி இருக்கின்றார்கள். ஆகவே தான் கொழும்பிலும் தவறியதை சமாளிப்பதற்கு மறைப்பதற்காக நம்பி வாக்களித்த மக்களுக்கு கடமை தவறாமல் பொறுப்பாக அவர்களுக்கு பிரயத்தனம் செய்து அவர்கள் மீதான நெருக்கடியை தடுத்து நிறுத்திய என்னை குற்றச்சாட்டுவது இக்காலம் கொண்டு எடுக்கலாம் முடியாது. என்னை குற்றச்சாட்டுவதை விடுத்து கடவுளில் தவறிய போலீஸ் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் விசாரிக்கும் என்று நான் வாக்குமூலம் தந்திருக்கின்றேன். கொழும்பில் வைத்து தமிழ் இளைஞர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்ட வழக்கின் சந்தேக நபர்களான முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் உள்ளிட்ட 13 பேருக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணகொடவிற்கு மன்றில் முன்னிலையாகுமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசுத் தலைவரும் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலமான 2008-2009 ஆண்டுகளில் கொழும்பின் தெஹிவலை கொட்டாஞ்சினி ஆகிய பிரதேசங்களில் வைத்து 5 தமிழ் மாணவர்கள் உட்பட 11 பேர் வெளைவனில் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகளான ஷம்பா ஜானகி ராஜரத்ன, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகிய மூவரடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரணை செய்திருந்தது. இந்த வழக்கை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் கடத்தல் சம்பவத்தின் சந்தேக நபர்களான முன்னாள் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் DKP தசாநாயக்க உள்ளிட்ட 12 பேரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கியது. சந்தேக நபர்கள் தலா 5 லட்சம் ரூபாய் காசு பிணையிலும் 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையிலும் விடுவித்து நீதிபதிகள் குழாம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் 13வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிலிட் வசந்த கர்ணாகொட இன்று வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சரத் ஜெயமான வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை அனுப்புவது தொடர்பான அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிலேட் வசந்த கர்ணாகொடவுக்கு அழைப்பாணை அனுப்புமாறும் கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் பணித்துள்ளது. வளைந்து காணாமலாக்கப்பட்ட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கூறிய கருத்துக்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மௌனம் காக்கின்றமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் செயலாளர் சுந்தரம் மகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் MCC உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காகவா ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதிகள் மௌனம் காக்கின்றார்கள் என்று கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் சந்தேகம் வெளியிட்டார். ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகள் இதை மௌனமாக செய்யமடுத்து இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அல்லது இது தொடர்பான எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் இருப்பதைட்டு நாங்கள் சந்தேகத்தை எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணுகிறது. காரணம், NCC உடன்படிக்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்களும் இதை அனுமதிக்கப் போகின்றார்களா அல்லது தொடர்பான ரகசிய பேச்சுவார்த்தைகள் அல்லது ஏதாவது ஒன்று உடன்படிக்கையை கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் ஐக்கிய நாடு பிரதிநிதிகளுக்கும் இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. காரணம், கடந்த இந்த யுத்தம் நிறைவேற்ற பின்பு அன்றைய ஜனாதிபதியால் முதலாகம கமிஷன், அதே போன்று LLRC, அதே போன்று பர்ணகம கமிஷன், இந்த மூன்று கமிஷன்களையும் வெவ்வேறு காலப்பகுதியிலே நிறுவி இந்த காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிலே மிகவும் தெளிவாக திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, இந்த கடத்தல் காணாமல் போதலுக்கு தொடர்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதுகாப்பு தரப்பினர் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று. இறுதியாக நடைபெற்ற பரணகம கமிஷனில் அவர் தனக்கு மீண்டும் 2 வருடங்கள் நீடித்து தருமாறும் கோரியிருந்தார். காரணம், இதிலே இராணுவத்தினர் நேரடியாக தலையிட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்பான விசாரணை செய்து அவர்களை குற்றவாளிகளை அடையாளம் காண தனக்கு அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் அந்த அவகாசத்தை அவர்கள் வழங்காமல் வெறுமனே அதை மூடி மறைத்து விட்டார்கள். நாங்கள் கூறுகின்றோம், இந்த 3 ஜனாதிபதி கமிஷனுடைய அறிக்கைகளை உடனடியாக வெளியிடுமாறு, அப்பொழுது மக்கள் மத்தியிலே உண்மைத்தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று. எனவே இந்த காணாமல் போன தொடர்பாக இறந்துவிட்டார்கள் என்று கூறுவது வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். காரணம், இந்த நாட்டில் ஒரு யுத்தம் ஏற்பட்டது. இந்த யுத்தத்திலே அந்நிய நாட்டு யுத்தம், அந்நிய இராணுவத்தினர் வந்து இங்கே நாடுகள் யுத்தம் செய்யவில்லை. தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற இராணுவத்தை வைத்து தன்னுடைய இனஅழிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இது ஒரு கொலை, இயற்கை மரணமாக நாங்கள் கருத முடியாது. இது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1,00,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் இறக்கவில்லை, கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று காணாமல் போபவர்கள், கடத்தப்பட்டவர்கள், கையிலே பாரம் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்பதையும் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கூற வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கூறுகின்ற பொய்யான கருத்துக்களை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு மரணச் சான்றிதழ் வழங்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அறிவிப்பு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவுக்கு கடந்த வாரம் விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பின் போது இறுதிப் போரில் அனைவரும் உயிரிழந்து விட்டதாகவும் அவர்களுக்கு மரண சான்றிதழை தமது அரசாங்கம் வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்று அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச கூறியிருந்தார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் இந்த கருத்துக்கு வடக்கு கிழக்கு உட்பட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1053வது நாளாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நேற்று ஊடக சந்திப்பொன்றினை நடத்தி ஜனாதிபதியின் கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர். நாங்கள் மரண சான்றிதழுக்காகவா 10 வருஷம் காத்திருந்தோம்? இல்லை, எம்மாத உங்களுடன் கையளித்த உறவுகளுக்கு எங்களுக்கான நீதி வேணும். இது அவர் தான் குற்றத்துக்காக தப்புறதுக்காக எங்களை குற்றவாளியாகி நாங்கள் இந்த மரண சர்டிஃபிகேட் எடுக்கிறதட்டது இல்லை. இவர் சொல்லும் இந்த குற்றத்தை உலக நாடெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதட்டதையும் எங்கள் காணாமையாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த மரண சான்றிதழும் தான் பிடிக்கலட்ட கருத்துக்காகவும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவினரால் தாங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருவதாக மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவிக்கின்றார்கள். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா புலனாய்வு பிரிவினர் தாங்கள் செல்லும் இடங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதாக தெரிவித்துள்ளார். இப்ப
இப்போவும் இந்த சிஏடி மேலாலும் எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொன்னால் காரண வல்லுநர் வந்து அவியல் சமூகத்தில் தான் நாங்கள் முடிக்க வேண்டியா இருக்குது. எங்கே போகிறீங்கள், எங்கே மீட்டிங், எங்கே கூட்டம், என்ன செய்கிறீங்க, ஜெனிவாக்கு போகிறீங்களா சொல்லி இவியலாம் ஏன் எங்களை விசாரிக்க வேணும், இவியல் எங்களை விசாரிக்க தேவையில்லையே, எங்களை விசாரிக்கணும்னு சொன்னால் நாங்களும் அவியல்கிட்ட கேட்குறோம் என்னன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளை நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்திங்கன்னு சொன்னால் நாங்களையும் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம், கூட்டம் போட போகிறோம், ஜெனிவாக்கு போக போகிறோம், நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட உறவுகளுக்காக தான் நாங்கள் தேடிக்கொண்டு நிற்கிறோம். அதையே இவியல் சிந்திக்கணும் இல்லை, செயல்படுகினோம் இல்லை. எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு ஒன்று செய்ய வேணும்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளை அவற்ற ஆட்சியில் தான் காணாமல் ஆக்கப்பட்டது, அவரே கொண்டு வந்து தர வேணும், எங்கள்கிட்ட ஒப்படைக்க வேணும்னு சொல்லி கேட்டு நிற்கிறோம். உயிருடன் ராணுவத்தினரிடம் சரணடைந்த மற்றும் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே நீதி கோரி போராடுவதாகவும் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் மனுவேல் உதயசந்திரா மேலும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் செத்த பிள்ளைகளை கேட்டுண்டைக்கு நிற்க இல்லை. ஏன்னு சொன்னால் தடுப்பு மாமில இராணுவத்திட்ட பாரம் கொடுத்த பிள்ளைகளும் வீடு வழியை பிடிச்சி கொண்டு போன பிள்ளைகளும் மற்றது அவையல் வெள்ள மேலே கடத்தின பிள்ளைகளையும் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். செத்த பிள்ளைகளை நாங்கள் கேட்டு அண்டைக்கும் போராடலை, இன்றைக்கும் போராடலை, இனிமேலும் போராடலை. காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்ட் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கருத்துக்கள் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவுக்கான நோர்வே தூதுவர் டிரினி ஜோனலிஸ் கடல் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டை நேற்று வியாழக்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார். வடபகுதிக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டு சென்றிருந்த தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் வைத்து முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்டை சந்தித்துள்ளனர். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்பில் மீண்டும் நோர்வே தூதுவர் தம்மிடம் வினவியதாக தூதுவருடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய போது அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கம் பெற்றாலும் இதுவரையில் ஒரு உத்தியோகபூர்வமாக அவர்களை இந்த நாட்டினுடைய அதிபர் கூப்பிட்டு பேசி எவ்வாறான விடயங்களை எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும், என்னென்ன அரசியல் சம்பந்தமான விடயங்களை பேச வேண்டும் என்று ஒரு முன்னேற்றங்களும் காணப்படாதது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது, மட்டுமில்லாமல் ஒரு ஐயத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதிகார பரவலாக்கல் என்ற விடயத்திலே அது அவ்வாறு பகிர்றதுக்கு தான் தயாரில்லை என்று ஜனாதிபதி அவர் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அண்மை காலங்களிலேயே அவருடைய அறிக்கைகள் தமிழ் மக்கள் மனதிலே பாரிய அதிருப்தியையும் அவர் மீது எதிர்காலத்தில் ஏற்பட நம்பிக்கை ஏற்படுமான்ற ஒரு அச்சத்தையும் ஐயத்தையும் தான் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. எப்போதும் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் ஆதரவு வழங்குகின்றனர் என்று சொன்னால் யுத்த காலத்திலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் மக்களுடைய அரசியல் உரிமைகள் ஜனநாயக உரிமைகளை பேசுகின்ற ஒரு சக்தியாக இருந்தது. எப்போதுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருக்க வேண்டும், அதற்கு மாற்றீடாக வேறு ஒன்றும் வர முடியாது. ராஜபக்ச தரப்பினர் ஆட்சியில் இருக்கும் போது இடம்பெற்ற காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் வடக்கு மக்களின் வாழ்வியல் தொடர்பில் அரசாங்கம் கரிசனை செலுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்குரிய முதலாவது மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி தளம் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டமை குறித்து நோர்வே மகிழ்ச்சி அடைவதாக ஸ்ரீலங்காவுக்கான நோர்வே தூதுவர் எஸ்கடேல் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி அறிவியல் நகர் பொறியியல் பீடத்தில் இன்று மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி தளத்தை திறந்து வைத்து உரையாற்றிய பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் மேற்கு நோர்வேயில் இருக்கும் பயன்பாட்டு அறிவியலுக்கான பல்கலைக்கழகம் ஆகியன கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகத்தின் ஆதரவுடன் கடந்த 2017 முதல் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தன. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி நடவடிக்கைகளின் விளைவாக இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி அறிவியல் நக பொறியியல் பீடத்தில் ஸ்ரீலங்காவிற்கான நோர்வே தூதுவர் ட்ரின் ஜானன்லி எக்ஸ்கட்டேட்டால் இந்த மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்காவிற்கான நோர்வே தூதரக அதிகாரிகளும் யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதிகள் மற்றும் கல்வியலாளர்களும் மங்கள வாத்திய வரவேற்புடன் அழைத்து செல்லப்பட்டனர். இன்று திறந்து வைக்கப்பட்ட நிலையமே இலங்கைக்குரிய முதலாவது மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி தளமாகவும் பதிவு பெற்றுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் பெறப்படும் 42 கிலோ வாட்ஸ் மின்சாரத்தையும் கிளிநொச்சி பல்கலைக்கழக வளாகத்துக்கு பயன்படுத்த உள்ளது. இந்த விழாவில் உரையாற்றிய நோர்வே தூதுவர் ட்ரின் ஜொரன்லி எக்ஸ்கடேல் கிளிநொச்சிக்கு வருகை தந்ததையிட்டு தான் மகிழ்வடைவதாகவும் குறிப்பிட்டு இந்த செயல் திட்டம் குறித்தும் விளக்கமளித்தார்.
உலகம் தற்போது எதிர்நோக்கும் பருவநிலை மாற்றத்திற்கு நல்ல உதாரணமாக தற்போதைய கடும் குளிர்காலத்தில் கூட குளிர் குறைவாக நிலவும் ஐரோப்பாவும் காட்டுத்தீயினால் அவலப்படும் ஆஸ்திரேலியாவும் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறான நிலையில் தூய சக்தி வளங்களை பயன்படுத்தி உலகத்தை பருவநிலை சீர்கேடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் இருப்பதனால் இவ்வாறான சூரிய சக்தி திட்டங்களுக்கு நோர்வே உதவி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். 2030 மறுசுழற்சி மின்சாரத்தை அதிகளவில் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கும் இலங்கைக்கு இந்த முதலாவது மிதக்கும் சூரிய மின் திட்டம் முக்கியதொரு காலடியாகவும் செயல் திட்டமாகவும் மாறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழ் அரசியல் கைதிகள் பலர் தொடர்ந்தும் சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் படுகொலை குற்றவாளிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றமை கவலை அளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய ஸ்ரீநேசன் கைதிகளுக்கு வழங்கப்படும் பொது மன்னிப்பிலும் பாரபட்சம் காட்டப்படுவதாக விசனம் வெளியிட்டார். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் கடந்த 2000 December 19 குழந்தைகள் உட்பட 8 தமிழர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அள ஊருடுவம் அணியைச் சேர்ந்த சாஜன் சுனில் ரத்நாயக்க என்ற பிரதான சந்தேக நபருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறிய பின்னர் சாஜன் சுனில் ரத்நாயக்க உள்ளிட்ட சிறை வைக்கப்பட்டிருந்த ராணுவத்தினர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வதாக அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய உறுதிமொழி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்டார். மிருசுவில் படுகொலை என்பது மிகவும் பகிரங்கமாக பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த இடத்தில் 8 கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் போது விசாரிக்கப்பட்டு ஒருவர் தூக்கு தண்டனைக்குரிய குற்றவாளியாக இருந்தார். அப்படிப்பட்ட குற்றவாளிகள் கூட பொது மன்னிப்பின்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு விடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை போன்று அமைந்திருக்கின்றது. அதேவேளை தமிழ் கைதிகளின் விடயம் சமாந்தரமாக அல்லது சமகாலத்தில் பார்க்கப்படவில்லை என்பதும் ஒரு குறைபாடாக இருக்கிறது. தமிழ் கைதிகளின் குறிப்பாக ஆனந்த சுதாகரன் என்பவருடைய பெயர் கடந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு பெயர். அவருடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகள் அவர் சிறையில் இருக்கின்றார். தாய் இறந்த வேளையில் அந்த தாயின் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக அந்த ஆனந்த சுதாகரன் வந்து அடக்கம் செய்த பின்னர் அதன் பின்னர் அந்த சிறு குழந்தைகளும் கூட இந்த சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள் தந்தையுடன் செல்வதற்காக. அந்த நிலையத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அந்த தந்தையை விடுதலை செய்வதாக அந்த காலத்தில் குறிப்பிட்டிருந்தார். கடைசி வரைக்கும் அந்த 2 குழந்தைகளும் அனாதைகளாகத்தான் இருக்கின்றன. தாயும் இல்லை தந்தையும் இல்லாத நிலையில் இருக்கின்ற போது இந்த ஒரு பக்க சார்பான ஒரு பொது மன்னிப்பாக இது அமைந்திருக்கின்றதா என்பதை கூட நாங்கள் சிந்திக்கின்றோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய கைது நடவடிக்கைகள் இடம்பெறுவதில்லை என்று குறிப்பிட்ட ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் எதேச்சை அதிகார கைதிகளின் பின்னரே விசாரணைகள் நடத்தப்படுவதாக சாடியிருக்கிறார். தமது அரசாங்கத்தின் ஆட்சியில் விசாரணைகளை முன்னெடுத்து அதன் அடிப்படையில் கைதிகள் இடம்பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 காலங்கள் நிறைவடைந்துள்ளன. இவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நம்பி 69 மக்கள் வாக்களித்தனர். ஆயினும் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியவில்லை. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. சீனாவை மையப்படுத்தி உலகை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வரும் கொரோனா வைரஸ் தற்பொழுது சீனாவுடன் அதிக தொடர்புகளை மேற்கொண்ட இலங்கையிலும் பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சீனாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற பயணிகள் மற்றும் வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ள ஹுவாங் நகரில் கல்வி கற்கும் இலங்கை மாணவர்கள் குறித்த அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. 26 பேரை மரணமடைய செய்து 830 மேற்பட்ட மக்களிடம் மிக துரிதமான தொற்றை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் சீனாவின் 10 மேற்பட்ட நகரங்களையும் முற்றாக முடக்கியுள்ளது. நாளை பிறக்கவிருக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களையும் இந்த வைரஸின் அச்சுறுத்தல் மீளெடுக்க வைத்துள்ளது. சீனாவில் மட்டுமல்ல, பல உலக நாடுகளையும் இந்த வைரஸ் அச்சமடைய வைத்திருக்கும் நிலையில் அதிகளவு சீன கட்டுமான தொழிலாளர்களை கொண்ட இலங்கையிலும் இந்த வைரஸ் தற்போது அச்சத்தை உருவாக்கியுள்ளது.
இதையடுத்து சீனாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் பயணிகளை மருத்துவ ரீதியில் கண்காணிக்க கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சுவாச பிரச்சினை, காய்ச்சல் மற்றும் இருமல் ஆகியவற்றின் பின்னர் உயிரிழப்பை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் தாக்குதலால் முடக்கப்பட்டிருக்கும் ஹாங்காங் நகரில் கல்வி கற்கும் இலங்கை மாணவர்கள் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்கு கல்வி பயிலும் 44 இலங்கை மாணவர்களுடன் முடிந்தவரையில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் பெய்ஜிங்கில் இருக்கும் தூதரகத்திற்கு அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை மாணவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அந்த மாநில அரசாங்கத்திடம் அரசாங்கம் கூறியிருப்பதாக ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இதற்கிடையே கொரோனா வைரஸின் தாக்கம் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அறிவித்திருக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி பயணிகளை மருத்துவ ரீதியில் பரிசோதனை செய்வதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கொரோனா வைரஸ் குறித்த கேள்வி எழுப்பிய போதும் அதற்கு பதிலளித்த போதே பவித்ரா வன்னியாராச்சி இந்த விவரங்களை தெரிவித்தார். நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சிறுபான்மை தலைவர்களின் குரல் வழியை நசுக்க கோட்டா மஹிந்த அரசாங்கம் முயற்சிப்பதாக நனோ குற்றச்சாட்டு. கொழும்பில் தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு, முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் உள்ளிட்ட 13 பேருக்கு பிணை. மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி தளம் கிளிநொச்சிக்கு வழங்கப்பட்டமை குறித்து நோர்வே மகிழ்ச்சி. ஐரோப்பிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கினால் ஜனவரி 31 சட்ட ரீதியான பிரெக்ஸிட். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.